good on track? We are on track? I mean, we were... Hi guys, welcome back to my channel. I am Subhatra Narayanan. Today we are going to talk about an interesting and super place. This is the Governor Dodge State Park. If you are a nature lover, you like this forest, you like this person, you will like this video. Some interesting fact, romba pudicha idangal la irukku. So na ellathayume indha video la cover pandren. Vaanga nama onnu onna indha video la poi paakalam. இந்த ஸ்டேட் பார்க் பத்தி சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா இது விஸ்கான்சின் ஸ்டேட்ல உள்ள ஒரு 5270 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா முதல்ல விஸ்கான்சின் டெரிட்டரியோட ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்தவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹென்றி டாஜ். அவங்களோட நினைவாதான் இந்த ஸ்டேட் பார்க்கோட நேமும் கவர்னர் டாஜ் அப்படினு மாத்துறாங்க. சோ இது ஆக்சுவலி அந்த சிட்டி வந்து டாஜ்வில்ங்கற சிட்டில இருந்து ஒரு 4.1 மைல்ல இருக்கு. Iowa County ல இருக்கிற இந்த ஸ்டேட் பார்க்ல உங்களுக்கு கேம்ப் சைட்டும் இருக்கு. சோ சம்மர்ல பயங்கர பிஸியா இருக்கும். ஆன் மோர் ஓவர் நிறைய விசிட்டரும் அலோ பண்ணலாம். சோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரெகுலர் விசிட்டிங் தான். நல்ல பச்சை பசேன்னு பார்க்கிறதுக்கு அவ்வளோ கிரீனிஷா இருக்கு. ஸ்டேட் பார்க்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஒரு ஸ்டீஃபன்ஸ் ஃபால்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபால்ஸ் அப்படின்னோடே நீங்கள் நயாகரா மாதிரி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு அவ்வளோ க்ரீனுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டாக கொஞ்சமாக தான் தண்ணி வருது. அது வந்து சீசன் டைம், மேபி இப்போ சம்மருங்கிறதுனால கம்மியாக இருக்குது. சீசன் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் பெருசு இல்லை. ஆனால் அது க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு போகலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டீஃபன்ஸ் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த ஃபால்ஸ் வந்து ஊற்றுறது வாட்டர் வந்து கீழே போகிறது உங்களுக்கு தெரியுதில்ல. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது, ஏன்னா சீசன் கிடையாது, செம்ம ஹாட்டு. ஸோ இங்கே போகிற இடம் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு மாதிரி வழுக்கு பாறை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரே பாசி படிஞ்ச பாறை. இதில் நடந்து போகிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்துச்சு. ஒரு கரடு முரடாக இருந்துச்சு, எல்லாமே பாசி படிஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி போகிறோம். ஆனால் என்னென்னா செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட அது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. வழியாக அந்த ஃபால்ஸில் உள்ள தண்ணியை தீர்த்தமாக எடுத்து தலையில் தெளித்ததுக்கப்புறம் இதுலேருந்து எப்படியாவது சேஃபாக மேலே போயிடணும், இந்த இதிலாவது கீழே விழுவாமல் மேலே போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போக ஆரம்பித்தாச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம அதுலேருந்து ரிட்டர்ன் ஆக ஆரம்பித்தாச்சு. வேறு என்னென்ன பிளேஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹைக்கிங் போகிறதுக்கான இடம் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது, போட்டிங் இருக்குது, நீங்கள் ட்ரக்கிங் போகலாம், மவுண்டைன் பைக்கிங் கூட இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங்கான இடம் தான். மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு நீளமான ஒரு மலை இருந்துச்சு. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா ஏதோ மூவிஸில் வர்ற அந்த சீனரி மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த நேச்சர். ஏன்னா தண்ணி மலை எல்லாமே பக்கத்து பக்கத்தில் ஒன்று கூடி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம அங்கே ஒரு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது ரொம்ப கிரேட்டாக ஃபீல் ஆனிச்சு. இந்த ஒன்லி திங் வந்து இது தண்ணி ஃப்ளோ இல்லாததுனால அதில் வந்து நிறைய பாசி படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னால் அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இறங்கி ஸ்விம் பண்ண முடியல. பட் கிட்ஸ் நிறையவே ஆட்டம் போட்டாங்க, எஸ்பெஷலி இந்த அமெரிக்கன் பாய்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சாங் பண்ணிவிட்டு அது செம என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணாங்க. இந்த மணல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீச் மணல் மாதிரி நல்லா பிரைட்டாக நல்லா திரித்திரியாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசமாக இருந்துச்சு. ஸோ அந்த நேராக இருக்கும்போது அதுவும் இந்த ஈவினிங் டைமில் அப்படி கூடி ஒரு மாதிரி ரம்மியமாக இருந்துச்சு. பசங்க ஏற்கனவே நான் இங்கே சொன்னது மாதிரி நிறைய பேர் கேம்ப் சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பசங்க இங்கே ஆட்டம் போட்டிருந்தாங்க, நிறைய கேங் சேர்ந்து ஒன்று கூடி ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக் ஸ்ப்ரிங் ஹவுஸு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்ட் ஃபேஷன் ரெஃப்ரிஜிரேட்டர். அதாவது 1850 வருஷம் இதை உருவாக்கியிருக்காங்க.
கிட்டத்தட்ட 1920 வருஷம் வரைக்கும் இதை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 generation ஆஃப் ஸ்டீஃபன் ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட திங்ஸு, மில்க்கு, அது மற்றும் அந்த கூலிங்காக ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இது 70 வருஷம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த மெத்தடில் தான் அந்த 5 generation அந்த ஃபேமிலி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அந்த இடத்துக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா சில்லுன்னு தண்ணி வந்துச்சு, கூலிங்காக அது வந்து அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணி இதை வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டராகவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன், சைனிங் அவுட், சுபத்ரா நாராயணன், டேக் கேர், பை பை. Thanks for watching. Now please like, subscribe, and share the video. See you next time. Bye.